மோடிஜியின் பிறப்பு பற்றி சில குறிப்புகள் பார்ப்போமாங்க. நாம் எப்போது மோடிஜியை விமர்சிப்பவர்களாகவே இருந்து வருகிறோம். ஆனால் அவரை பற்றி அதிகம் அறியப்படாத சில நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் விரும்புகிறேங்க. உங்களுக்கு தெரியுமா, மோடி இரண்டு முறை பிறந்தவருங்க. முதல்ல ஆகஸ்ட் 29 வருஷம் 1949 அவரது டிகிரி சான்றிதழில் உள்ளது, மற்றும் இரண்டாவது செப்டம்பர் 17 வருஷம் 1950. இது பொதுவாக அறியப்படுவது. 1950 பிறந்த மோடி தனது 6 வயசில் வாட்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்று வந்தாருங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலும் வாட்நகரில் ரயில் தடங்கள் மட்டுமே தான் இருந்தன. உண்மையான ரயில் நிலையம் 1979 தாங்க கட்டப்பட்டுச்சு. அப்போது மோடிக்கு வயசு வந்து 23. மோடி எமர்ஜென்சி காலத்தில் மறைந்திருந்தார். ஆனால் 1978 டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இது போன்ற வீடியோக்களை கண்டுகளிக்க அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லாமலே மோடி 1983 குஜராத் பல்கலைக்கழகத்தில் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முதுகலை பட்டம் படித்தார். என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதுகலை பட்டம் பெற்ற ஒரே நபர் மோடி மட்டும்தாங்க. குஜராத் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட இப்படி ஒரு பாடத்திட்டம் இருப்பதை 2014 பிறகே தான் அறிஞ்சிட்டாங்க. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டப்படிப்பில் மாஸ்டர்ஸ் தேர்ச்சி பெற்றார், தனியாக தேர்வு எழுதினார், தனியாக பட்டம் பெற்றார். இதுவரை மோடியுடன் படித்ததாக எந்த மாணவரும் பேராசிரியரும் கண்டுபிடிக்கப்படலைங்க. இந்தியாவில் கணினிகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பே மோடியின் பட்டச்சான்றிதழ் ஒரு கணினியால் அச்சிடப்பட்டதுங்க. 1978 மோடியின் பட்டத்திற்கு முன்பும் அதற்கு பிறகான 10 ஆண்டுகளுக்கு பின்பும் சான்றிதழ்கள் பல்கலைக்கழகம் ஊழியர்களால் கைகளாலே எழுதப்பட்டதுங்க. 1992 மைக்ரோசாஃப்ட் காப்புரிமை பெற்ற எழுத்துரு 1978 மோடியின் பட்டத்தை அச்சிட பயன்படுத்தப்பட்டதுங்க. அலுவலகங்கள் கல்லூரிகளின் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் மோடியின் சான்றிதழ் அச்சிடப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட அதிசயமான பிறவிதாங்க மோடிஜி. இவர் பிரதமராய் கிடைக்க 7 ஜென்மம் இந்த மக்கள் எல்லாம் வந்து புண்ணியம் செஞ்சுருக்கணும். பார்த்துக்கோங்க, இவருடைய வரலாற்று வந்து எந்த அளவுக்கு வந்து சிறப்பானதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது போன்ற வீடியோக்களை கண்டுகளிக்க அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்.